ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான மேங்கோ ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ எடுத்துக்கலாம், பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம், அதை தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்க அந்த தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது போல் மாங்காய் ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ சீவி வச்ச மாங்காவை நல்லா கழுவிட்டு அதை பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மாங்காய் வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வந்து வேகணும். தண்ணி பத்தலினா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மாங்காய் வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே விடுறதை விட நம்ம மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ண அந்த பியூரியை நம்ம ஒரு வடி எடுத்து வடித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துட்டு அதில் இந்த ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் சாட் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக புளிக்கும், இனிக்கும், அண்ட் அந்த காரமும் லைட்டாக தெரியும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதம் இருக்கணும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பியூரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக அதை வந்து தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வெயிலில் வச்சு நம்ம காய வைக்கும்போது 1 டே எடுத்துக்கும். இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் எடுத்துக்கும். இப்போ நம்ம நல்லா மெல்லிசாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா வெயிலில் காய விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வெயில் இருந்ததுன்னா ஒன் டே போதும், இல்லைன்னா டூ டே நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் வெயிலில். இப்போ டூ டேஸ் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லி டைப்பில் நமக்கு இது வந்து கிடச்சிரும். கத்தி விட்டு எல்லா ஓரங்கள்லையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டான மேங்கோ ரோல் கிடச்சிருச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சைஸை பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ டேஸ்டான மேங்கோ ரோல் ரெடி ஆயிருச்சு, கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.